வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் பிரபாஸ் அவர்களுடைய 25வது திரைப்படமான ஸ்கிரிப்ட் திரைப்படத்தில் ஹீரோனியா பிரபாஸுக்கு பேரா திரிசா அவர்கள் நடிக்க திரிசா கிட்ட பேச்சுவார்த்தையில் படக்குழு ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படம் பிரபாஸ் கெரியர்லேயே பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமா மிகப்பெரிய பொருள் செலவுல உருவாகுது. நிவாரா படத்தோடைய மிரட்டலான 2வது சிங்கிள் வெளியாகி இணையத்தில் செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. பேனிந்திய லெவலில் வெளியான இந்த சிங்கிள் பேனிந்திய லெவலில் வைரல் ஆயிட்டு இருக்கு. தற்போது வரை 40 மில்லியன் வியூஸுக்கு மேலே பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. ஸோ அனிருத் அவர்கள் இசையமைப்பில் தேவரா படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளே வைரல் ஆனிச்சு. தற்போது 2வது சிங்கிளும் வைரல் ஆனதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு பேனிந்திய லெவலில் ஏகிறி இருக்கு. நடிகர் தனுஷ் அவர்கள் ஹாலிவுட்டில் தி கிரேமன் திரைப்படத்தை இயக்குனர் ரூசோ பிரதர் கூட ஒர்க் பண்ணார். இந்த நிலையில் ரூசோ பிரதர் புதுசாக தயாரிக்க போகிற அவெஞ்சர்ஸ் டாம்ஸ் டேஸ் படத்தில் தனுஷ் அவர்கள் முக்கியமான ரோலில் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஹாலிவுட்டில் தற்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் உருவாக போகுது. இந்த படத்தில் தனுஷ் நடித்தா கண்டிப்பாக இந்த திரைப்படத்தின் மூலம் தனுஷ் அவர்கள் உலக லெவலில் ஒரு மிகப்பெரிய நடிகராக உருமாற வாய்ப்பு இருக்குது. நடிகர் தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படம் நேரடியாக தியேட்டர் ரிலீஸை வசூலில் தக்க போடு போட்டுட்டு இருக்கு. தற்போது வரை இந்த திரைப்படம் 130 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி தனுஷ் கெரியர்லேயே அதிக வசூல் செய்த படம் அப்படிங்கிற சாதனை படிச்சிருக்கு. மேலும் இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியான மகாராஜா அரண்மனை படங்களுடைய வசூல் சாதனையை முறியடிச்சு இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியே அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் ராயன் திரைப்படம் முதலிடம் பிடிச்சிருக்கு. நடிகர் கமலஹாசன் பிக்பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்க முடியாதுன்னு அந்த நிகழ்ச்சியை விட்டு விலகியிருக்கார். தற்போது கமலஹாசன் பல படங்கள் லைன் அப் வச்சிருக்கிறதுனால அந்த படத்தில் தற்போது பிஸியாக நடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த முடிவை எடுத்திருக்கார். இதனால பிக்பாஸ் சீசன் 8 சிம்பு, சூர்யா, விஜய் சேதுபதி போன்ற நடிகர்களில் யாராச்சும் ஒரு ஆள் தொகுத்து வழங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் சிம்புவும் சூர்யாவும் தற்போது அடுத்தடுத்த படங்கள் லைன் அப்ல பிஸியாக இருக்கிறதுனால விஜய் சேதுபதி பிக் பாஸ் சீசன் 8 தொகுத்து உலக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் கமலஹாசன் எஸ்டிஆர் நடிச்சிட்டு இருக்க டேக் லைஃப் திரைப்படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் அக்டோபர் 10 முடிய போறதாகவும் தற்போது இந்த படத்துடைய 50% ஷூட்டிங் முடிச்சு டப்பிங் ஒர்க்கையும் முடிச்சு வச்சிருக்காங்க படக்குழு. இந்த படத்தை இந்த வருடம் டிசம்பர் அப்படின்னா அடுத்த வருடம் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ற ஐடியால படக்குழு இருக்காங்க. நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமூர்ச்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது ஹைதராபாத்தில் நடக்குது. அதே இடத்துல தான் குட் பை அக்லி திரைப்படத்துடைய ஷூட்டிங்கும் நடக்குது. அதாவது குட் பை அக்லி திரைப்படத்துடைய மெயின் ஷூட்டிங் தற்போது நடந்துட்டு இருக்கு. ஆனா விடாமுயற்சி திரைப்படத்துடைய பேட்ச் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இதனால அஜித் அவர்கள் 2 படத்துலையும் பேரலா நடிச்சிட்டு இருக்கார். மேலும் குட் பை அக்லி திரைப்படத்துல ஏற்கனவே சுனில் வில்லனா நடிக்க போறதா தகவல் வெளியானுச்சு. தற்போது நட்டீம் இந்த படத்துல நெகட்டிவ் ரோல்ல நடிக்க கமிட் ஆயிருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. நட்டி ஏற்கனவே பல படங்கள்ல வில்லன் மற்றும் முக்கியமான ரோல்ல நடிச்சு ஒரு மிகப்பெரிய நடிகராக தற்போது தமிழ் சினிமாவில் மாறியிருக்கார். ஸோ அவர் தற்போது குட் பை அக்லி திரைப்படத்தில் நடிக்கிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு ஏறியிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படம் ரிலீஸாக இன்னும் ஒரு 28 நாட்குள்ளே தான் இருக்குது. இந்த நிலையில் இன்னைக்கு வெங்கட் பிரபு திரையுலகத்துக்கு அறிமுகமாகி 18 வருடம் ஆச்சு. இதனால் கோட் படக்குழு தரப்புலேருந்து இன்னைக்கு புதிய போஸ்டரை வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. மேலும் கோ திரைப்படத்துடைய ட்ரெய்லரை 15ஆம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் தளபதி விஜய் தற்போது அவருடைய 69வது திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் நடிக்க தயாராகிட்டு இருக்கார். கோட் படம் வெளியான உடனேயே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை செப்டம்பர் இறுதியில் படக்குழு எடுக்க போகிறதாகவும் முதல்கட்டமாக நார்த் இந்தியாவில் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்தில் விஜய்க்கு பேரா சமந்தாவும் விஜயுடைய தங்கையா மமிதா நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஹேச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் உருவாகிற இந்த படத்தை கேவியன் ப்ரொடக்ஷன் மிகப்பெரிய பொருள் செலவில் தயாரிக்கிறாங்க. கோட் படம் வெளியானதுக்கு பிறகு இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அப்டேட் வெளியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப கிராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கருத்தை காமெடியில் லீவ் பண்ணுங்கள்.